விவேகானந்தர். அமைதியின் சிகரம், ஆன்மீகத்தின் திலகம், கன்னியாகுமரியின் அங்கம், இவர் கொடுத்த கனவு பாரதம் ஒரு தங்கம். 100 இளைஞர்களை தாருங்கள், வலிமை மிகுந்த இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறேன்னு சொன்னார். அவர் எப்படிப்பட்ட இளைஞர்களை கேட்டார்? அவர் ஒருபொழுதும் கோழைகளை கேட்கவில்லை, ஏழைகளாக இருந்தாலும் துடிப்புகளையும் தியாகங்களையும் செய்யக்கூடிய வீரர்களை கேட்டார். அவர் சொன்னார், அக இயற்கையினை பெரிய அளவில் சித்தரிக்கும் இயல்பு எதுவோ அதுதான் புற இயற்கை என்று சொன்னார். இந்த வரியை நான் சற்று உட்கூர்ந்து பார்க்கிறேன். அக இயற்கையாக அவர் கண்ட கனவு பாரதம் இருந்தாலும் அதனை அமர பாரதமாக மாற்ற புற இயற்கையாக நம்மை உருவாக்க நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும் இளைஞர்கள் கையில் கொடுத்தார். நாட்டிலே நல்ல மனிதனை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய முதல் லட்சியமாக இருந்தது. அதற்கு மதத்தை துணையாக அழைத்தார் அவர். மதம் என்பது வேறொன்றுமல்ல, நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இவரை பொறுத்த மட்டில் மதம் என்னவென்றால், மிருகமாக இருந்தவனை மனிதனாக மாற்றவும், மனிதனாக இருந்தவனை ஞானியாக மாற்றவும், ஞானியாக இருந்தவனை கடவுளாக மாற்றவும் பயன்படும் கருவி எதுவோ அதை மதமாக வைத்தார். ஆனால் இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் வளர்ச்சி எதை பொறுத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதையும் விவேகானந்தர் சொல்லி சென்றார். ஒரு நாட்டில் ஓரிரு ஏழைகள் இருக்கலாம், ஓரிரு பணக்காரர்கள் இருக்கலாம். ஒரு நாட்டில் ஓரிரு படித்தவர்கள் இருக்கலாம், ஓரிரு அறிஞர்கள் இருக்கலாம். ஒரு நாட்டில் ஓரிரு மேதைகள் இருக்கலாம், ஓரிரு பணக்காரர்கள் இருக்கலாம். ஆனால் இதை பொறுத்து நாட்டின் வளர்ச்சி நிர்ணயம் செய்யப்படுமா என்பது என்று கேட்டால் நிதர்சனமான ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால், அந்த நாட்டின் வளர்ச்சி எதை பொறுத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றால் உழைக்கும் வர்க்கத்தினரின் நிலைமையை பொறுத்துதான் அந்த நாட்டின் வளர்ச்சி நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதுதான் அவர் நம்பினார். அந்த உழைக்கும் வர்க்கத்தினருக்கு தகுந்த ஊதியம் இன்று நம்மால் உருவாக்கப்பட்ட தலைவர்களால் கிடைக்கிறதா என்று கேட்டால் கேள்விக்குறி. உழைக்கும் வர்க்கத்திற்கு தகுந்த ஊதியம் கிடைப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனால் கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்றும் சொன்னார் அவர். அந்த கேள்வியும் சமாதான பாதையின் மூலம் கேட்க வேண்டும் என்று சொன்னார். இந்த இடத்தில் நான் சற்று உட்கூர்ந்து பார்க்கிறேன். இந்த இடத்திலே அவர் இந்தியாவில் ஒருபொழுதும் இளைஞர்களை வைத்து புரட்சியை விரும்பியது கிடையாது. அவர் இந்தியாவின் வளர்ச்சியை விரும்பினார். கல்வியின் மூலமாக பண்பு நலன்களை வளர்த்து நம்மை நாம் செதுக்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னவர் அவர். இவரை பொறுத்த மட்டில் கல்வி என்பது பல்கலைக்கழகங்களிலோ, நிதி நிறுவனங்களிலோ, கல்வி நிறுவனங்களிலோ பட்டங்கள் வாழ்வதோ, கதர் சட்டைகள் அணிவதோ, தங்க அட்டைகள் வாங்குவதோ, தர சட்டைகள் பெறுவதோ கிடையாது. இவரை பொறுத்த மட்டில் கல்வி ஒரு சொல் பல பொருள். அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஆழ கற்று தெளிவு செய்து ஒரு சொல்லில் பற்பல அர்த்தங்களை எவனொருவன் தெரிந்து கொள்கிறானோ அதுதான் கல்வி, அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்த வழிவகை செய்து கொடுக்கும் என்று